அண்ணே வணக்கம். வணக்கம். இப்போண்ணே இந்த முதுகுளத்தூர் கலவரம் குறித்து இன்றைக்கி சமகால இளைஞர்களுக்கு அது பற்றியான சரியான புரிதல் இல்லை. அது வந்து ஒரு சார்பு நிலையோடு அந்த கலவரம் குறித்த காரணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வந்து அந்த காலத்தில் அரசியல் பணியாற்றியவர், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் ஐயா முத்துராமலிங்க தேவரோடும் முக்கியா தேவரோடும் ஐயா ஏஆர்பியோடும் நெருங்கிய தொடர்பில் இருந்து அரசியல் செய்தவர். அந்த முதுகுளத்தூர் கலவரத்தின் காரணம் அது எப்படி தொடங்கப்பட்டு எப்படி தொடங்கியது அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. 1957 பொது தேர்தல் சமயத்தில் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றங்களுக்கான துவக்கமாக இருந்தது. 1957 அப்போ தான் முத முதல்ல காங்கிரஸுக்குள்ளேயே வெளிப்படையாக காமராஜருக்கு எதிர்ப்பாக ஒரு அணி திரண்டது. காமராஜர் ஜாதி ரீதியாக வேட்பாளர் தேர்வு பண்ணுறார். புதிதாக கட்சிக்குள்ளே வந்தவங்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு அளிக்கிறார். கள்ளநோட்டு கள்ளப்படம் பண்ணுறவங்க, இப்படி மாதிரி சமூக விரோதிகளாக இருக்கிறவங்க, பெரும் பணக்காரர்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாருன்ற அதிருப்தி காங்கிரஸுக்குள்ளே இருந்த மூத்த தலைவர்களுக்கு இருந்தது. அதில் செங்கல்பட்டு வி கே ராமசாமி முதலியார், சேலம் வெங்கடகிருஷ்ண ரெட்டியார், மதுரையில் டிஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற வழக்கறிஞர், சிங்கராயர், எல்எஸ் கரையாளர் போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக அமைகிறார்கள். 1957 ஜனவரி பொங்கல் அன்று, தைப்பொங்கல் அன்று அந்த கட்சியை ஆரம்பிக்கிறார்கள். அந்த காமராஜர் எதிர்ப்பாளர் அணியானது காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி என்ற பெயரில் துவங்குகிறது. காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி என்று அதற்கு பெயர். அவங்க 80 இடங்களில் தமிழ்நாடு பூரா வேட்பாளர் அறிவித்து போட்டியிடுறாங்க. அந்த கட்சிக்கு மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய மறைமுகமான ஆதரவு இருந்தது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நேரடி ஆதரவு அவர்களுக்கு வாய்த்தது. அவரை தமிழ்நாடு முழுவதுமான பிரச்சாரகராக, தங்களது ஆதரவு பிரச்சாரகர்களாக அந்த கட்சி பயன்படுத்தி கொண்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பயன்படுத்தி கொண்டது. இந்த பயன்படுத்தி கொண்டதுக்கு காரணம் என்ன என்றால், அவர் காங்கிரஸ் எதிர்ப்பாளராக இருக்கிறார். சித்தாந்த ரீதியாக காங்கிரஸ் எதிர்ப்பாளராக இருக்கிறார். இந்த கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்பது 1939 June 22 நேதாஜி ஆரம்பித்த போது அந்த கட்சி ஃபவுண்டர் லீடர்களில் 7 பேரில் ஒருவர் பசும்பொன் தேவர். அந்த கட்சி காங்கிரஸுக்குள் ஃபார்வர்ட் பிளாக்காக இருந்தது. 48 விடுதலைக்கு பிறகு தனி கட்சி ஆனது. இந்த தனி கட்சி ஆனதற்கு பிறகு முழுமையான ஒரு அகில இந்திய அளவில் காங்கிரஸிற்கு சரியான ஒரு எதிர்கட்சியாக தோற்றமளிக்கும் வாய்ப்பு ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது. 48-51 இடையில் இருந்த அரசியல் சூழ்நிலை, கம்யூனிஸ்டுகள் தடை செய்யப்பட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் தோழர்கள், தலைவர்கள் தலைமறைவு வாழ்க்கையில் ஈடுபட வேண்டியிருந்தது. பலர் கொல்லப்பட்டார்கள். இப்படி நாடெங்கும் வேட்டையாடப்பட்டார்கள். நரவேட்டையாடப்பட்டது ஜவஹர்லால் நேருடைய அரசாங்கத்தால். அப்படி ஒரு காலகட்டம் வந்ததற்கு பிறகு அன்று கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த எஸ்ஏ டாங்கே போன்றவர்களுடைய முயற்சியால் நேருவோடு சமாதானமாகி, அது சோவியத் ரஷ்யா பாணியில் இங்கே ஒரு புரட்சிகர திட்டங்களை எல்லாம் கொண்டு வரப்போகிறோம், அதனால் காங்கிரஸுக்கு ஆதரவு நிலையை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கம்யூனிஸ்டுகளை தன்னுடைய சொல் கேட்கும் பிள்ளைகளாக நேரு மாற்றிக்கொண்டார். ஓ, இது 52 முன்னால் இருந்த அரசியல் நிலை. இந்த 52 தேர்தல்லையும், தேர்தல்களில் சென்னை ராஜதானியை பொறுத்தளவில் 365 சீட்டுகளோடு இருந்த கட்சி இடம் சட்டப்பேரவை, அதில் ஆந்திரா கர்நாடகா இவங்க பகுதிகளெல்லாம் சேர்ந்து சென்னை ராஜதானியாக இருந்தது. இதிலே அன்று இயக்கம் இடதுசாரி முன்னணியை முக்கியத்துவம் பெற்றது, வெற்றி பெற்றது. காங்கிரஸ் தோற்று போனது.
தோற்றுப்போன நிலையில் அந்த இடதுசாரி முன்னணியை ஆட்சிக்கு வரவிடாத அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சதித்திட்டமாக எம்எல்சியும் கிடையாது எம்எல்ஏவும் இல்லாமல் நியமனமாக மெம்பராக இருந்த ராஜாஜியை கொண்டு வந்து அங்கே ஆட்சி அமைக்கிறார்கள். அதுக்கு பின்னால் 54 மொழிவாரி மாநிலம் வருது, காமராஜர் வர்றாரு, அதுக்கு பின்னால் மொழிவாரி மாநிலம் வருது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டு அரசியல், அகில இந்திய அரசியல் இருந்தது. இந்த ஃபார்வர்ட் பிளாக்கு நேரு என்ன நினச்சாருன்னா, காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன இயக்கம் அதற்கு இந்த கட்சியோட இணைச்சிடணும் அப்படின்ற முயற்சி எடுத்தார். அந்த முயற்சியில் அன்னைக்கு அகில இந்திய தலைவராக இருந்த கேப்டன் மோகன் சிங், பொதுச்செயலாளராக இருந்த பீகாரைச் சேர்ந்த சீலபத்ரயாஜி, ஜிஎஸ் தில்லான், எல் என் மொய்த்ரா, ஷானவாஸ் கான், லாலா சங்கர்லால் போன்ற மூத்த ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் எல்லோரும், நேதாஜியோடு இருந்த எல்லோருமே இதற்கு உடன்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவர் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களோடு பேரம் பேசுகிறார். ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் இணைத்து விட்டால் மத்தியிலே 4 பேருக்கு கேபினட் அந்தஸ்து, மொழி மாநில நிலவரங்களுக்கு தகுந்த அமைப்பில் பொறுப்பு பதவிகள் வழங்கப்படும் என்று சொல்லி முத்துராமலிங்கத்தேவருக்கு வெளிநாட்டு உறவு, உள்துறை தவிர அவர் விரும்புகிற எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று பேரம் பேசப்படுகிறது. அதன் பொருட்டு சீலபத்ரயாஜி மதுரைக்கே வருகிறார், தேவரை சந்திக்கிறார். தேவரை சந்தித்த உடனே அவர் சொல்கிறார், சரி இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுற நிலையில் இல்லையில், கட்சியினுடைய மத்திய குழுவை கூட்டுங்க, அதில் முடிவெடுத்து என்ன செய்யலாம்னு கலந்து ஆலோசித்து செய்யலாம்னு சொல்லிடுறாரு. அதன்படி அகில இந்திய ஃபாரோ பிளாக்கினுடைய மத்திய குழு கூட்டம் நாக்பூரில் கூடியது. நாக்பூரில் கூடும்போது விவாதம் 2 நடக்குது. நடுவில் ஃபாரோ பிளாக் என்ன காரணத்துக்காக ஆரம்பித்ததோ அந்த காரணம் அப்படியே இருக்குது. இந்தியாவில் நேரு தனக்கு எதிர்கட்சியே இல்லைன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிற சர்வாதிகார மனப்போக்கில் இந்த முன்னெடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சந்தேகிக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய சொற்கேற்கக்கூடிய பிள்ளையாகி போய்விட்டது. அதை அடித்து நொறுக்கி அடக்குமுறையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்து கொண்டார். அதுபோல் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை பதவி ஆசை கொடுத்து சுவீகரிக்க நினைக்கிறார், விழுங்கிவிட நினைக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த கட்சியை ஆரம்பித்த நேதாஜி உயிரோடு இருக்கிறார், அவருடைய கருத்தை கேட்காமல் இந்த இணைப்பு சாத்தியமல்ல, அதனால் நேருவினுடைய ஆலோசனையை நிராகரிக்கிறதுன்னு சொல்லி மத்திய கமிட்டி தீர்மானம் போட்டு இவர் நாக்பூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்குள்ளே இவங்க ஏற்கனவே பேசி வச்சிருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம், கட்சியினுடைய அகில இந்திய தலைவரும் பொதுச்செயலாளரும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம், நேதாஜியினுடைய படையில் இருந்த ஷானவாஸ்கான் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஃபார்வர்ட் பிளாக்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கும் காங்கிரஸும் இணைந்து விட்டதாக சொல்லி நேருவை சந்தித்து முடிவை அறிவித்து விடுகிறார். அப்போ சுமன் தேவர் அவர்கள் மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கிற நிலையிலேயே அப்புறம் திருப்பி என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஆஹா என்னடா கட்சியினுடைய முடிவு, சென்ட்ரல் கமிட்டி முடிவுக்கு மாறாக அவங்க செயல்படுறாங்களேன்னொன்னே, இவங்க போன ஆட்களை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கமிட்டி ஆட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மீண்டும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டம் போட்டு அதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஹேமந்தகுமார் போஸ் அவர்களை அகில இந்திய தலைவராகவும், மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஆர்கே ஹல்துல்கர் அவர்களை பொதுச் செயலாளராகவும் கொண்டு ஒரு புது கமிட்டி உருவாகிறது. அதுவரை தமிழகத்தினுடைய தலைவராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் இருந்த பசும்பொன் தேவர் அந்த முறை அகில இந்திய துணைத் தலைவராக தெரிவு பெறுகிறார். இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. 54 குலக்கல்வி திட்டம் என்ற பெயரில் ராஜாஜிக்கும் மோதலில் பிராமணர் அல்லாதவர் முதல்வராக வர வேண்டும் என்ற கோரிக்கையில் காமராஜர் முதல்வராக வருகிறார். அது தொடர்ந்து நடைபெறுகிறது. 56 மொழிவாரி மாநிலம். இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் தேவர் எதிர்ப்பாகவே
இருக்கிறார். அதாவது காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக நேருவுக்கு எதிர்ப்பாக காமராஜருக்கு எதிர்ப்பாகவே தன்னுடைய அரசியல் நிகழ்வுகளை பூரா நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக சட்டசபையில் பேசும்போது கூட அரையனா நிலவரி ஏத்துனா இது பகல் கொள்ளை வழிப்பறி கொள்ளைக்காரரை போல இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்ற வார்த்தையெல்லாம் சட்டசபையிலே பயன்படுத்தி பேசியிருக்கிறார். ஹரிஜன்களுக்கு தனி காலனி கட்டுவது அப்படின்ற தனி காலனியாக கட்டக்கூடாது என்று வாதிடுவார். ஏன்னா உளவியலை அவங்களை பிரித்து வைக்கிறாங்க, அவங்க பிரித்து வைக்கிறாங்க. இந்த ஜனங்களோட ஒன்றி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள தனித்து வைக்கிறீங்க. அவங்களுக்கு நிலம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும். நிலம் கொடுத்து சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவரோட சம்பந்தம் செய்து கொள்வதற்கு மற்ற இனத்தவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்ததுக்கு பிறகு இணங்கி வந்து விடுவார்கள் என்றெல்லாம் சட்டசபையில் இப்போ சுமன் தேவர் பேசியிருப்போம். இந்த அளவிற்கு அந்த எந்த ஒரு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமத்துவ எண்ணம் கொண்ட ஒரு தலைவராக அவர் பரிணமித்து வருவதையும் அவர் பதவி ஆசை காமிச்சு பார்க்குறாங்க, முடியலை. அவர் பெண்ணாசையா இல்லை, முற்றும் துறந்தவர், எந்த ஆசாபாசங்களுக்கும் ஆட்படாதவர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட லௌகிக வாழ்க்கையின் எதையும் விரும்பாதவர், எதையும் 32 கிராமங்களுக்கு சொந்தக்காரர் இருந்திருந்தால் பெரிய விவசாயி, அவருடைய பாஸ்போர்ட்டில் விவசாயின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பார். அந்த விவசாயத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி கிணறு வெட்டியிருக்கலாம், கரண்ட் வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி எண்ணங்களில் கூட அவர் ஈடுபடலை. இன்னும் ரொம்ப குறைச்சி சொன்னோம்னா ஏறத்தாழ என்னுடைய பார்வைக்கு 300-400 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பசும்பொன் இல்லமானாலும் சரி, புளிச்சிக்குளம் இல்லமானாலும் சரி, கரண்ட் அவர் இருக்கிற வரைக்கும் மின் இணைப்பு கூட கிடையாது. அவர் அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்ச பெரிய சீர்திருத்தம் அப்படின்னா அவர் பூஜை அறையில் வள்ளலார் இல்லம்னு ஒரு பெயர் பலகை வச்சுருப்பார். இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கு அதில் மின் இணைப்பு கூட செஞ்சுக்கிறணுன்ற ஆசை இல்லாத அந்த மனுஷனை என்ன நமக்கு பண்ணு. பல மாதிரியான அரசியல் சூத்திரதாரிகள்லாம் சேர்ந்து சதித்திட்டம் போடுறாங்க, இவரை எதுலேயும் வளைச்சி போட முடியல. ஒரே சமயத்தில் 2 தொகுதியிலையும் போட்டி போடுறாரு, 2லேயும் ஜெயிக்கிறாரு. ரெட்ட மெம்பர் தொகுதி அப்படின்னு சொல்லி சொன்னால் 52 இல்லைன்னா முதலத்தூரில் மொட்டைய குடும்பம்னு சொல்லி பாப்பனம்ன்ற ஊர்க்காரரை சேர்ந்த ஒருத்தர், அவர் எம்எல்ஏவாக வர்றாரு. இப்படி யாரும் அவருக்கு வந்து எதிர்ப்புன்ற நிலை இல்லாமல் எல்லா மக்களும் இணக்கமாக எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த உழைப்பாளி மக்களெல்லாம் அவரோடு இணக்கமாக இருக்கிறாங்க. பெருந்தனக்காரர்கள், ராஜாவாக இருந்தவர்கள், மிராசுதார்களாக இருந்த இப்படி பெரும் பணக்காரர்கள் தான் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள் தவிர உழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் எல்லோரும் அவர் பின்னால் இருந்தார்கள். ஆக இந்த சதிகாரர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சதித்திட்டம் வைக்கிறார்கள். எந்த ஜனங்களை நம்பி இருக்கிறாரோ அந்த ஜனங்களை நம்பியே மையப்படுத்தியே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதிலே அவரை சிக்க வைத்து முறித்து போட வேண்டும் என்ற சதித்திட்டம்தான் முதலத்தூர் கலவரம்.